வெல்கம் பேக் டு அருக்கு அம்மா இன்னைக்கு அப்பம்பாரி செய்யறாங்க இது ஒரு ஃபேமஸான மேஷன் ஸ்ட்ரீட் ஃபுட் இத மேஷன் பேன்கேக்னு சொல்வாங்க வாங்க இத ரெசிபி பார்க்க போறோம் அப்பம்பாரிக்கு முதல்ல என்ன சேர்க்கறீங்க அப்பம்பாரி செய்ய பேட்டர் முதல்ல ரெடி பண்ணிக்குவோம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஒரு கப் ½ கப் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் sugar 1/2 cup 1/4 teaspoon baking soda 1/2 teaspoon dry yeast 3 jama sekkunungala 2 teaspoon vanilla essence இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் கடைசியா பால் ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது வார்ம் மில்க் லேசா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்னா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் கையில் சேர்ப்போம் உப்பு உப்பு 1/4 டீஸ்பூன் குறைவா நம்ம பேட்டர் அழகாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி 30 நிமிஷம் மோர் வச்சுக்கலாம் இல்லை நம்ம பீனட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அந்த வேலையை பார்க்கலாம் பேன் சூடு ஏறிடுச்சு நான் அதில் ஒரு கப் பீனட்ஸ் எடுத்துக்கிறேன் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மேல் துதி அப்போ தான் போகும் இதை வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இந்த மாதிரி துதி போகணும் தேய்ச்சோம்னா இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் துதியெலாம் எடுத்துக்கலாம் கையால் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு பச்சை நம்ம தோலெலாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கோசை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பம்பாலை செஞ்சுட்டு மேலே தூவுறதுக்கு நம்ம செஞ்ச பீனட் சுகர் கார்ன் பேஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது கார்ன் பேஸ்ட் சொந்தமாக கூட ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நான் யூஸ் பண்ணது இதுதான் ரெடிமேட் ஆனது இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணது இப்போவே பார்த்துடலாமே பாருங்கள் நம்ம மாவு ரொம்ப அழகாக பொங்கிடுச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதை மாவு ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன் அதில் இப்போ மாவு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஒரு டிஷ்யூ வச்சு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதை இப்போ மூடி போட்டு 5 செகண்ட் வேக வச்சுக்கணும் வேக வச்சுக்கலாம் 5 செகண்ட் ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக மேலே டாட் டாட்ஸாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பீனட் சேர்க்கணும் மேலே நான் பீனட்டும் சீனியும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் அதை மேலே சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கார்ன் பேஸ்ட் சேர்க்குறோம் நம்ம
கார்ன் பேஸ் சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு 5 செகண்ட் வேக வைக்கணும். 5 செகண்ட் ஆயிடுச்சு, பாருங்க அழகாக வந்துருச்சு. பேனோட சூடு வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு. பேனோட சூடு அளவாக இருந்தால் தான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் அழகாக கிடைக்கும். அப்பமாலே பேன் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து சுட்டு தெளிச்சுட்டு அடுத்து பேஸ் செய்ய ஆரம்பிங்க. இதை கார்ன் பேஸ்க்கு பதிலாக சாக்லேட் ஐஸ் போட்டு கூட செய்யலாம். இந்த வருஷம் தான் நம்ம செய்கிறேன் சாக்லேட் ஐஸ் போடுற மேலே. இதுவும் கண்டிப்பாக ரொம்ப ருசியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள் இதுவும் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம அப்பம்பாளைய அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சிலமன் மஞ்சுபு.